வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். நுவர்லியா பகவந்தலாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட ஐயப்பன் பூஜை இடம்பெற்றுள்ளது. பகவந்தலாவ பகவானை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் விசேட ஐயப்பன் பூஜையும் பஜனை கீதங்களும் இசைக்கப்பட்டன. இதன்போது பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். பம்பாவாசன் சபரயாத்திரை குழு ஏற்பாட்டில் பூஜைகள் இடம்பெற்றன. குறித்த குழுவினர் இம்முறை 10வது வருடமாக சபரிமலைக்கு யாத்திரை செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாவிற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையில் திருவாசக முற்றோதல் இடம்பெற்றது. இலங்கை முதலுதவி சங்கம் மற்றும் இந்து சமய தொண்டர் சபை இணைந்து ஏற்பாடு செய்த திருவாசக முற்றோதல் நேற்று யாழ்ப்பாணம் நாவிற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையில் இடம்பெற்றது. இலங்கை முதலுதவி சங்க ஆணையாளர் வை மோகனதாஸ் தலைமையில் இடம்பெற்ற திருவாசக முற்றோதலில் இலங்கை முதலுதவி சங்க தொண்டர்கள், கண்காணிப்பாளர்கள், இந்து சமய தொண்டர்கள் மற்றும் ஓதுவார்கள் பங்கேற்று திருவாசக ஓதலில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபையில் இணைந்து சமய சமூக பணிகளில் ஈடுபட்டவர்களை கவிஞரும் அர்ச்சகருமான சிவசிறை குமாரசுவாமிநாத குருக்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவித்ததுடன் ஆன்மீக உரையும் நிகழ்த்தினார். சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் தலைமையில் நேற்று பேட்டை துள்ளி பாத யாத்திரை ஆரம்பமானது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் நடாத்தும் 41வது மகர ஜோதி பெருவிழாவில் நேற்று முன்தினம் சபரிமலை புனித யாத்திரை ஆரம்பமானது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜராஜ குருக்களின் தலைமையில் தமிழ்நாடு திருச்சி மலைக்கோட்டை லக்ஷ்மி மகால் கல்யாண மண்டபத்தில் நேற்று முன்தினம் மாலை 7 மணி முதல் மகா கணபதி ஹோமம், பஜனை, இருமுடி பூஜை நடைபெற்று இரவு 2 மணி முதல் குருபீடாதிபதி தலைமையில் சபரிமலை புனித யாத்திரை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நேற்று சனிக்கிழமை எருமேலியில் பக்திபூர்வமாக பேட்டை துள்ளி பாத யாத்திரை ஆரம்பமாகியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.